சிங்கப்பூரில் இருக்கும் 63 தீவுகளில் ஒன்றாக விளங்குகிறது புலாவ் உபின் என்கிற தீவு. சிங்கப்பூர் நாட்டில் உள்ள இரண்டாவது பெரிய தீவு இது. சிங்கப்பூரின் வடகிழக்கில் சுமார் 10.19 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் இந்த தீவில் ஒரு காலத்தில் கிரானைட் சுரங்கங்கள் இருந்தன. 1960 ஆண்டுகளில் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். இயற்கை வளங்களுக்காக இது மிகவும் பிரபலமானது. சிங்கப்பூரில் இன்றும் வளர்ச்சியடையாத பகுதியாக இது மட்டும்தான் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மலாய் மொழியில் புலாவ் உபின் என்ற வார்த்தைக்கு கிரானைட் தீவு என்று பொருள். ஜாவானியர்களின் மொழியில் உபின் என்றால் சதுரமாக்கப்பட்ட கற்கள் என்று பொருள். ஒரு காலத்தில் தரைகளில் பதிக்கப்பட்ட இந்த தீவின் கற்கள் சுபின் என்று அழைக்கப்பட்டு அதுவே மருவி உபின் ஆனது என்றும் கூறுவர். ஹோக்கையின் மொழியில் இந்த தீவை கல்மலை என்று அழைக்கிறார்கள். இந்த தீவை பற்றி செவிவடி செய்தியாக ஒரு கதை கூறப்படுகிறது. அதில் ஒரு நாள் ஒரு யானை, பன்றி மற்றும் ஒரு தவளை ஆகிய மூன்றும் சிங்கப்பூர் தீவிலிருந்து அதன் மறுகரையான ஜோஹோருக்கு, அதாவது தற்போதைய மலேசியாவுக்கு நீந்தி செல்ல வேண்டும் என்பது போட்டி. இதில் தோற்பவர் கல்லாக மாறுவர் என்ற நிபந்தனையுடன் நீந்த தொடங்கின. பலத்த போராட்டத்திற்கு பின் மூவராலும் மறுகரையை அடைய முடியவில்லை. இதில் யானையும் பன்றியும் புலாவ் உபின் தீவாக மாறியதாகவும், தவளை மற்றொரு தீவான புலாவ் செகுடு என்று அழைக்கப்படும் தவளை தீவாக ஆனது என்றும் கூறப்படுகிறது. இதேபோல மற்றொரு முக்கிய சுற்றுலா இடமாக விளங்குகிறது மெர்லயன் பூங்கா. மெர்லயன் என்பது ஒரு சிங்கத்தின் தலையும் ஒரு மீனின் உடலும் கொண்ட ஒரு புராண உயிரினமாக சொல்லப்படுகிறது. சிலையின் தலைப்பகுதி சிங்கப்பூரின் மூலப்பெயரான சிங்கப்புரா அல்லது சிங்க நகரம் என்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது. இது சிங்கப்பூரின் சின்னமாகவும் அந்நாட்டின் தேசிய உருவகமாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டு மெர்லயன் சிலைகள் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளன. மெர்லயன் பூங்காவை முதன் முதலில் சிங்கப்பூர் சுற்றுலா வாரியம் இங்குள்ள ஆற்றின் முகத்வாரத்தில் 1964 ஆண்டு வடிவமைத்தது. 1972 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 நாள் சிலைக்கான நிறுவல் விழாவில் இந்த பூங்கா அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. அப்போதைய சிங்கப்பூர் பிரதமர் திரு லீ குவான் யூ பூங்காவை திறந்து வைத்தார். சிங்கப்பூர் ஆற்றின் முகப்பில் நிற்கும் மெர்லயன் சிலைதான் அசல் சிலை. இந்த மெர்லயன் சிலை 1971 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டு பின்னர் 1972 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மெர்லயன் சிற்பம் 8.6 மீட்டர் உயரமும் 70 டன் எடையும் கொண்டது. 1997 ஆண்டு 221 மீட்டர் நீளம் கொண்ட பாலம் கட்டப்பட்டது. தொடர்ந்து மெர்லயன் சிலை பார்வைக்கு தெளிவாக தெரியவில்லை என்கிற கருத்து எழுந்தது. இதனால் 2002 ஆண்டு இந்த பூங்காவிற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டது. சிங்கப்பூரில் மற்றொரு முக்கிய சுற்றுலா இடமாக விளங்குவது தாவரவியல் தோட்டம். யுனெஸ்கோவினால் பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட 3 தோட்டங்களில் ஒரே வெப்பமண்டல தோட்டம் இதுதான். 1859 இந்த தாவரவியல் தோட்டம் ஒரு விவசாய தோட்டக்கலை சங்கம் மூலம் நிறுவப்பட்டது. இதன் மூலம் அறிவியல் இயக்குனர் ஹென்றி நிக்கோலஸ் ரெட்லி தலைமையில் ரப்பர் துவாரத்தின் சாகுபடி குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. 82 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த தோட்டத்தில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட தாவரங்கள் காணப்படுகின்றன. ஆண்டுதோறும் சராசரியாக
45 லட்சம் பார்வையாளர்கள் இந்த தோட்டத்தை பார்வையிடுகிறார்கள். இதேபோல தமான் ஹைவான் சிங்கப்பூரா என்கிற விலங்கு காட்சி சாலை, சிங்கப்பூர் ஃபிளையர் என்கிற அவதானிப்பு சக்கரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. சிங்கப்பூரில் பலதரப்பட்ட உணவுகள் கிடைக்கின்றன. பல இன மக்கள் இங்கு வாழ்வதால் அவர்களின் பாரம்பரிய உணவுகள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. சிங்கப்பூரில் உணவு என்பது மக்களின் அடையாளமாகவும் திகழ்கிறது. மலாய்க்காரர்கள் பன்றிக்கறியையும் மதுவையும் அருந்தக்கூடாது. இந்தியர்கள் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது. சீனர்கள் ஒரு வகை குச்சிகளை பயன்படுத்தி சாப்பிடுவார்கள். மலாய்க்காரர்களும் இந்தியர்களும் கைகளால் உணவை எடுத்து சாப்பிடுவார்கள். கோழி அல்லது ஆட்டு சாப்ஸ், மீன் மற்றும் சிப்ஸ், வேக வைத்த பீன்ஸ், பொரித்த கோழி இறக்கைகள் மற்றும் சீன ஃப்ரைஸ் போன்ற உணவுகள் சிங்கப்பூரில் பிரபலமாக உள்ளன. அவ்வப்போது இங்கு உணவு விழா நடத்தப்படுகிறது. பலதரப்பட்ட உணவுகள் விழா நடக்கும் இடத்தில் கிடைக்கின்றன. இப்படி மீன்பிடி தீவாகவும் சிறு சிறு குடியேற்றங்கள் நிகழ்ந்த இடமாகவும் இருந்த இந்த சிங்கப்பூர் அரை நூற்றாண்டு காலகட்டத்தில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருமாறி வியக்க வைத்திருக்கிறது. உண்மையிலேயே சிங்கப்பூர் ஒரு சிங்கம்தான்.